வணக்கம். நான் கருணாநிதி, ரிட்டையர்டு சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ். அதாவது, பொதுமக்களுக்கு குற்றங்களை பற்றிய விவரங்கள் தெரிந்திருந்தால் எந்த மாதிரி வகைகளெல்லாம் குற்றங்கள் செய்வாங்க, எந்த மாதிரி வகைகளாக நம்ம ஏமாற்றப்படுவோம்னு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா பெரும்பாலான குற்றங்கள் தவிர்க்கப்படும், பெரும்பாலான குற்றங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். அந்த விழிப்புணர்வு இல்லாதனால தான் அவர்களுக்குன்னு ஒன்று ஏற்படுற வரைக்கும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருப்பதில்லை. பல பேர் இந்த திரைப்படங்கள்லையும் சரி, ஊடகங்கள்லையும் வருகின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு படிப்பினை ஏற்பட வேண்டும். சரி, இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் இந்த பத்திரிகைகளெல்லாம் போடுறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு தான். அதனால் அதை பார்த்த உடனே நமக்கு வந்து சரி, இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம விழிப்போடு இருக்கணும். இந்த சயின்ஸ் ஸ்நேச்சிங்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்நேச்சிங்க்கு இன்வால்வ் ஆகும் நம்மளை பார்த்துக்கிறது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இப்போ கவனத்தை திசை திருப்பி செய்கிற குற்றங்கள்னு சொல்லி ஒரு தலைப்பில் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை சொல்லான்னு விரும்புகிறேன். அதாவது, இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கிரிமினல்ஸோடைய ஒரு மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். நாங்கள் காவல்துறையில் சில குற்றங்களை வந்து சில செய்கிறவங்கன்னு இருப்பாங்க, ஒரு வகையான குற்றங்களுக்கு நாங்கள் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே ஒரு பிரிவினர், ஒரு பகுதியில் வசிப்பவர்கள் என்றே சொல்லலாம். அவங்களுடைய பெயரை சொல்கிறது அவ்வளோ தூரம் நான் இதாக இருக்காதுங்கிறதுனால அதை சொல்லலை, குறிப்பிடவில்லை. பட் அந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்த மாதிரி குற்றங்களை தான் செய்வாங்க. அந்த குற்றங்களுக்கு நிறைய பேர் பலியாகிடுவாங்க, எவ்வளோ தான் இருந்தாலும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு பொது இடங்களில் கூட்டமாக இருக்கிற இடத்துல அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பி திருடி விடுவார்கள். எப்படின்னா, இப்போ வங்கிக்கு போய் நம்ம பணம் எடுக்கிறோம், ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அங்கேயே கண்காணித்து கொண்டு அங்கே அந்த அவர்களும் வங்கிக்கு வந்தவர்கள் போல் இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இப்போ பணத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த பிஸ்கெட் நம்ம சாப்பிட்ற ரொட்டி துண்டில் வந்து தண்ணியை போட்டு மேலே போட்டுருவாங்க. போட்டு உங்களை பார்த்து, இது பாருங்க சட்டையில் என்னமோ மாதிரி இதாக இருக்குது, உங்கள் ஆடையில் இதாக இருக்குது அப்படிம்பாங்க. இவங்க உடனே இப்போ பார்த்தோன்னே அசிங்கமாக, ஓ நம்ம தவறே எங்கேயோ போய் அசிங்கப்படுத்தி கொண்டோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே பேகை வச்சுட்டு கொண்டு போய் பேகை வச்சுட்டு கழுவு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க கையிலே பேக் கொஞ்சம் பிடிங்கன்ட்டு அவங்க வந்து சுத்தப்படுத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அவர்கள் அங்கேயே இருப்பாங்க, பேக் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கை மாறிடும், அப்படியே போயிடும். சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா கை கீழே ரூபா நோட்டுகளை போடுவாங்க, 10 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, இந்த மாதிரி நோட்டுகளை போட்டு கட்டையாக போடும்போது இப்போ பார்த்துட்டு என்ன கீழே உங்கள் பாருங்கள் உங்கள் பணம் கீழே விழுந்துருச்சு அப்படிம்பாங்க. உடனே இவர்களுக்கு நம்மளுடைய பணம் இவங்க விழுந்திருக்கிறது வாய்ப்பு இல்லையேன்னு நினைக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லாமல் டக்குன்னு அதை குனிஞ்சு எடுப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கையில் இருக்கிற மிகப்பெரிய தொகையை வச்சுருக்கிற பையை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி கவனத்தை திசை திருப்புறதுங்கிறது பல காலமாக நடந்து கொண்டிருக்கு. நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம், பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது காக்கா வந்து தூக்கிட்டு போச்சு, நரி வந்து பாட்டு பாட சொல்லி காக்கா இதாக வடையை பிடிக்கிட்டு போச்சுன்னு. அந்த கதையை நம்ம படிச்சிருந்தா கூட இன்னமும் நமக்கு அந்த விழிப்புணர்வு வராமல் இன்னமும் நான் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, திருவிழாக்களில் நிறைய கூட்டம் கூடுற இடங்களில் பாத்தியம் காட்டுன்னு சொல்கிறது, குளிக்கிற படித்துறைகள், அங்கே போய் பேகை வச்சுட்டு போய் குளிப்பாங்க. இல்லைனா குழந்தைய யாராச்சும் ஒருத்தரை பாதுகாப்பாக வச்சுட்டு போய் குளிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து திருடுறதுக்கு வருவாங்க. அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்து இந்த பேகை வைத்தவர்கள் போய் தண்ணீரில் முழுகும் போது அந்த பேக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எந்த குளித்து விட்டு வந்து பார்த்தா அந்த பேக் இருக்காது. இதற்கும் நான் குறிப்பிட்டது போல் ஒரு பர்டிகுலர் மாநிலத்தில் சேர்ந்த, பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் இதில் மிகவும் கைதேர்ந்தவர்கள். இதுக்கு வந்து குழந்தைகளையும் பயன்படுத்துவாங்க, அவங்களுடைய குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க, அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்துருப்பார்கள். அந்த குழந்தைகள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி பேக் இருக்கிற இடத்துல போய் கரெக்டாக உட்காந்துக்கிட்டு சாதாரணமாக உட்காந்துருப்பது பார்க்குறவங்களுக்கு சின்ன குழந்தை தானே அப்படின்னு நினைப்போம். அந்த குழந்தை கரெக்டாக அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த தூரத்தில் நின்று அந்த பெண் அல்லது யாரோ ஆண் வந்து சிக்னல் பண்ணாங்கன்னா அந்த சிக்னலுக்கு ஏற்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த பேக் எடுத்துரும், எடுத்துகிட்டு அடுத்த நிமிஷம் கொண்டு வந்து அதை வாங்குவதற்கு வேற ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அப்படியே 4-5 கை மாறி போயிடும். உடனடியாக அங்கே எந்த வித மூமெண்ட்டும் நடக்காது. நீங்கள் எடுத்துக்கொண்டு ஓடுனதை பார்த்தா தான் நம்ம விழிப்படைவோம், இல்லை துரத்தி பிடிப்போம். ஆனால் அந்த மாதிரியே இல்லாமல் ரொம்ப ஓசைப்படாமல் நடந்து முடிஞ்சிடும் அது. அதே மாதிரி பேருந்துகளை பயணிக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னா கையில் குழந்தைய வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க, கூட்டத்தோட கூட்டமாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தை இதுலையே என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க பேக்கில் இருக்க பர்ஸையோ அல்லது நகையோ ஏதோ ஒன்று அவங்க ஏன்னா முதலே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யார் நகையை வாங்கிட்டு போகிறாங்க இல்லை பணத்தை கொண்டுட்டு போகிறாங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள அப்படியே பின்தொடர்ந்தே வந்து பஸ்ஸில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
அந்த குழந்தை வந்து பயிர் விட்டு எடுக்கும். சட்டுன்னு நம்ம பார்த்துட்டா கூட என்ன குழந்தை தவறி செஞ்சது மாதிரி ஒரு பதவி, உடனே நான் முன்னாடியே அந்த குழந்தையை அடிப்பாங்க, ஏங்க இந்த கையை போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்து அதை செய்ய வைப்பாங்க. அப்போ பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்புறமா இறங்கி அடுத்த இதுலேயே இப்போ எடுத்த உடனே அடுத்த ஸ்டாப்பில் அவங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. நம்ம அடுத்த இதுக்கு வந்துடும். இது புகை வண்டியிலையும் இது நிகழும், பேருந்துகள்லேயும் இந்த மாதிரி குற்றங்கள் நிகழும். அதனால் அதே போல் வாகனத்தில் கார் போகும்போது பார்த்திங்கன்னா காரில் பேக் எடுத்துகிட்டு ஒரு பேங்க்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டோ அல்லது லேப்டாப்பு இந்த மாதிரி பேக்கில் வச்சுக்கிட்டோ போகும்போது பின்னாடி மோட்டர் சைக்கிளில் வருவாங்க. வந்துட்டு, சார் உங்கள் பின்னாடி இதுக்கு டிக்கி திறந்துருக்கு, இல்லை பின்னாடி ஏதோ ஆயில் லீக் ஆகுது சார் அப்படிம்பாங்க. நம்ம நிறுத்திட்டு இறங்கி போனோம்னா அந்த சொன்ன ஆள் வேறு பக்கம் போயிட்டே இருப்பார், ஆனால் வேற ஒரு ஆள் அதுக்கு செட் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவோம், நம்ம கார்லேருந்து முன் சீட்லேயோ பின் சீட்லேயோ வைத்திருக்கிற பேக்கையும் லேப்டாப்பையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு வகையான திருட்டு. ஆக ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வைத்திருப்பவர்கள் அல்லது பொருள் வைத்திருப்பவர்கள் தனியாக இருப்பவர்களுடைய கவனத்தை திசை திருப்பி திருடுவதுங்கிறது ஒரு வகையான திருட்டு. இதிலிருந்து அவர்களை நம்மளை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நம்மிடம் வந்து ஒரு தொகையோ அல்லது இதோ பொருளோ இருக்கும்போது மிக விழிப்போடு இருக்க வேண்டும். பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் நான் காவல்துறையில் பணியாற்றிய போது நான் பார்த்த விஷயம், நிறைய பணம் எடுத்துகிட்டு வர்றவங்க அந்த பணத்தில் ஒரு பகுதியாக ஏதோ ஒரு 150 செலவு பண்ணி ஒரு தனியாக ஒரு வண்டியை பிடிச்சி போகணும் இல்லாமல் பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணுவாங்க, அல்லது ஆட்டோவில் ஏறி தனியாக பயணம் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு மறந்துட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கவனக்குறைவினால் நிறைய பெருந்தொகையை இழந்து விட்டு வர்றது உண்டு. அதேமாதிரி டூ வீலரில் பேக்கில் பின்னாடி டிக்கி இதில் வீல் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் பணத்தை வச்சுட்டு போவாங்க. போய் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போயிட்டு வந்து பார்த்தா அந்த பேக்கில் இருக்கிறத எடுத்துருப்பாங்க. இதுனா இதெல்லாம் வந்து நம்முடைய கவனக்குறைவினாலேயே நம்முடைய ஏமாற்றத்துக்குடைய சுலபமாக ஏமாறுகின்ற ஒரு தன்மையினாலேயே நம்ம இழக்கிற மிகப்பெரிய இழப்பு. இந்த மாதிரி செய்கிற குற்றவாளிகள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க, இவர்கள் நம்ம அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். இப்போ காவல்துறையிலெல்லாம் அந்த மாதிரி செய்கிற குற்றவாளிகளுடைய படங்களை எடுத்து இந்த பகுதிகளில் முக்கியமாக அந்த வங்கி திருவிழா கூட்டங்களில் இந்த இவர்கள் இருந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு இப்போ ஃபோட்டோக்கள் வைக்கிறாங்க. அதனால் அவர்கள் மட்டுமே வருவார்கள்ங்கிறதுல யாராலும் ஆட்கள் மாறியும் வருவதற்கொண்டு யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சந்தேகப்படுவது இரண்டாவதாக இருந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்வது, பொருள்களை வந்து கவனக்குறைவாக வைத்து விட்டு போவதுங்கிறத அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பொது இடங்களில் பெரும் தொகையையும் பெரும் நகைகள் போன்ற பொருள்களை உடைமைகளையும் இழந்து விட்டு நிற்பதை நம்ம தவிர்க்க முடியும். அந்த சில திருவிழாக்களில் பார்த்திங்கன்னா ஒரு திருமணத்துக்காக வாங்கி வைத்த நகையவே ஒருத்தர் ஒரு முறை நான் விட்டுட்டு வந்து புகார் கொடுத்தார். அப்புறம் விசாரித்து பார்த்தும்போது இதே மாதிரி தான், ஒரு சிறுவனை வைத்து அந்த தகையை தேடி இருந்தார்கள். அப்புறம் அவர்களை சம்மந்தப்பட்டவர்களை இப்போ கைது செய்து அதை கைப்பற்றி கொடுத்தோம். இந்த மாதிரி பொருள்களை, இந்த மாதிரி நகை, இது மாதிரி விஷயங்களை வாங்கிறதுக்குன்னு சில ரிசீவர்ஸ் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து இந்த அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதனால் இவர்கள் கொண்ட திருடி கொடுப்பதை உடனடியாக அவர்கள் வாங்கி விடுவார்கள். உடனடியாக அது டிஸ்போஸ் செய்யப்படுறதுனால கண்டுபிடிக்கிறதும் மிக சிரமமாக இருக்கும், அதை திரும்ப கைப்பற்றுறதும் மிக சிரமமாக இருக்கும். காவல்துறைக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதனால் பொதுமக்கள் விழிப்புடன் இருப்பது தான் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.